நான் உங்க விஷயம் திண்டி வந்து ஏதை பற்றி பார்க்கணும். இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நம்ம ஆரியா அவர்கள் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன டெடி பார்த்து பார்த்து ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெடி இந்த பார்த்து பார்த்து சொல்லணும்னா, இந்த பார்த்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பார்த்தில் வந்து தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா கிட்ஸ் மத்தியிலலாம் வந்து நல்லா பார்க்கவும், ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான என்டர்டெயின் மூவியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எல்லா மக்களும் வந்து நினச்சி, ஸோ இது வந்து தேட்டரில் எப்படா நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு வந்து காத்துட்டு இருந்தாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிற நிலைமைக்கு வந்து வந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த படம் பூர்த்தி செஞ்சிச்சா அப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த பார்த்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துவோம். இந்த பார்த்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஜீனியஸாக நம்ம ஆரியா அவர்கள் வந்து இருக்காது. நம்ம கண் அசைவை வச்சே நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா பொய் சொல்லுவீங்களா கண்டுபிடிச்சுவாங்க. அப்போனா அவள் எவ்வளோ போய் அதிபுத்திசாலி அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஒரு பயங்கரமான பர்ஃபெக்டான ஜீனியஸாக வந்து ஆரியா அவர்கள் வந்து இருக்காது. இதுக்கு நடுவில் ஒரு தெடிபியை வருது. தெடிபியனா சாதாரண தெடிபிய இல்லைங்க, அது பேசுது பாடுது ஆடுது எல்லாமே வந்து மனுஷங்களாகவே செய்யுது. அந்த மாதிரியான ஒரு தெடிபியை வந்து வருது. அது எதுக்கு வந்துச்சு, ஆரியா கிட்டே எப்படி வந்துச்சு, அதெல்லாம் தான் இந்த பார்த்தோடைய மீடுகரை. இப்போ இந்த பார்த்தோடைய பாசிட்டிவ் சின்ன கிட்டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இந்த பார்த்தில் இருக்க என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்து எல்லாமே அவருடைய ரோலில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுட்டாங்க. ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் லோ ஆக்டிங்காகவும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக வந்து மூச்சு விட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லும். முக்கியமாக நம்ம ஆரியா அவர்களுடைய கேரக்டர் அவ்வளோ வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நுண்ணிப்பாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். உண்மையிலேயே ஆரியா அவர்களுடைய கேரக்டரைசேஷன் பக்காவாக வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லும். அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து பொருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு தனி பர்சனாலிட்டி வந்து இருக்கும். இந்த கேரக்டர் வந்து காலையில் இருந்துச்சோன்னு இப்படி செய்யும், சாப்பாடுக்கு முன்னாடி இப்படி செய்யும், இந்த மாதிரி தனித்தனி ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த கேரக்டருக்கும் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் ஸ்க்ரீனில் வந்து பண்ணும்போது அப்படியே வந்து அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இவர் தான் இந்த கேரக்டர் யாருனாலையும் பண்ணியிருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு வந்துட்டாரு. உண்மையிலே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லும். செகண்ட் பாசிட்டிவாக இந்த பாட்டில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் ஒரு காமெடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா அந்த தெரிய வச்சு காமெடி பண்ண மாதிரி பண்ணுவாங்க, பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு நினச்சேன். பட் போய் பார்த்தா தான் தெரியுது காமெடி சீக்வன்ஸ் உண்மையிலேயே வந்து அவ்வளோ அழகாக நம்ம எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் எண்டிங் வரைக்கும் உண்மையிலேயே வந்து காமெடி எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. சதீஷோடைய காமெடியாகட்டும் கருணாகரன் அவர்களுடைய காமெடியாகட்டும் எல்லாத்தோட காமெடியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பார்த்தோட செகண்ட் ஹீரோனே சொல்லலாம், அந்த தெடிபியோட காமெடி உண்மையிலேயே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆரியா அவர்களுடைய கேரக்டருக்கு அடுத்துட்டு இந்த பாட்டில் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெடிபியருக்கு தான். ஷாஷா அவங்களுக்கு கூட வந்து அவ வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, சும்மா ஒரு நாலஞ்சு சீன் தான் அவங்களுக்கு வந்து இருக்கிறதே. மற்றது எல்லா சீனும் இந்த தெடிபியை வச்சு தான் உண்மையிலேயே வந்து அவ்வளோ வந்து ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லும். அந்த தெடிபியை உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் பாசிட்டிவாக இந்த பாட்டில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் தெடிபியருக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் அவ்வளோ வந்து க்யூட்டாக செமையாக வந்து செட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லும். அந்த தெடிபியருக்கு அவ்வளோ வந்து பொருத்தமான ஒரு வாய்ஸாக வந்து இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் அந்த தெடிபியர் கேரக்டர் வந்து காமெடியே பண்ணலைனாலும் அதோட வாய்ஸுக்காகவே வந்து சிரிச்சோம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த தெடிபியருக்கு வந்து மேட்ச் ஆகிருந்துச்சு. அவ்வளோ வந்து க்யூட்டாக வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லும். சின்ன சின்ன காமெடி கூட அந்த டப்பிங் வாய்ஸ்னால அப்போ வந்து அதை அப்படியே கன்வே பண்ண விதமும் இல்லையா, அந்த வாய்ஸோடைய மாடுலேஷன் வச்சு அதெல்லாம் வந்து பண்ணியிருந்ததுனால உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சின்ன காமெடி கூட நம்ம வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சோம். ஸோ உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த காமெடிஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த தெடிபியோட டப்பிங் அவ்வளோ வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பார்த்தோடைய நெகட்டிவ் பார்த்தலாம். இந்த பார்த்தில் ஃபஸ்ட் நெகட்டிவாக எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலே வந்து அவ்வளோ வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து என்டர்டெயின் பண்ணி நம்மளை வந்து கொண்டு போயிருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே சுத்தமாக வந்து லேகே தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ வந்து அழகாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த கேரக்டர் அந்த ஆரியாவோட கேரக்டர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பார்க்கும் 20 நிமிஷம் வந்து போயிடுச்சு. அது போனதே வந்து தெரியல அவ்வளோ வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் போன வேகத்துக்கும் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வந்து செகண்ட் ஹாஃபால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படியோ வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோலியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லும். ஆக்சுவலி வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பீடில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ வந்து ஸ்பீடாக பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டோட போயிட்டு இருந்ததுனால இந்த செகண்ட் ஹாஃப் இன்னமும் தனியாக கொஞ்சம் லேக் அடிக்க மாதிரியே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து வந்துச்சு. மற்றபடி அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தா அது வந்து கரெக்டான ஸ்பீடில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இது ரெண்டத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வந்து மிக்சிங் ஆகலன்னு தான் சொல்லும். செகண்ட் நெகட்டிவாக இந்த பாட்டில் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோடைய ஸ்க்ரீன் பிளே அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரே டேக்கில் தான் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து சரி எண்டிங் வரைக்குமே ஒரே டேக்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த கதையும் காமெடியும் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போனதுனால உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்து தந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லும். எந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு யோசிக்காது ஒரு வேலை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஏத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காது. அங்கே உண்மையாலுமே என்ன நினச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆளுங்கிட்டலாம் கேட்காங்க. பட் அங்கே இருக்க கவுடி பசங்களாம் வந்து சொல்ல மாட்டேங்க.
இருக்காங்க. அவனால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்ஷன் பிளாக் வச்சு அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இப்படி நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறியும் வந்து உண்ணாவியாதுக்கு போகாது, அங்கேயும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்ஷன் பிளாக் வச்சு அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு மறியும் வந்து தோணிட்டு மறியும் ஒரு இடத்துக்கு போகாது, மறியும் ஒரு 10 நிமிஷம் ஆக்ஷன் பிளாக். இதே மாதிரி வந்து போயிட்டே இருந்ததுனால ரொம்பவே வந்து போய்க்கா தெரிஞ்சுன்னு தான் சொல்லும் செகண்ட் ஆஃப். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வந்து இதே மாதிரி தான் போச்சு, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தெரியல, ஸோ வந்து அது தப்பிச்சுக்குச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து மாட்டிக்கிச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு இடத்துலயுமே தெரியலங்க, பட் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே வந்து தெரிஞ்சு இதே மாதிரி ஒரே டேக்ல போயிட்டுக்கிட்டே அப்படிங்கிற அந்த யோசனை வந்து வந்துகிட்டே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு வந்து வல்லன்னு தான் சொல்லும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே வந்து செகண்ட் ஹாஃபும் வந்துருந்துச்சுன்னா உண்மையிலே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும் படம், பட் அது வந்து வரல. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னாக இந்த படம் வந்து இருந்துச்சு. எல்லாம் கன்ஃபார்ம் ஒயிடாக போய் பார்க்கலாம், கிட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பார்க்கலாம், ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் எவ்வளோ பண்ணிங்கன்னா 6.7 கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்ட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.